கள்ளிப்பளையத்துல ஆச்சரியமான விலையில சொந்த தயாரிப்புல ஸ்ரீ லக்கி ஃபர்னிச்சர்ஸ் ஒட்டமத்தை பள்ளிப்பளையம். என் பேர் மோகனப்பிரியா. நான் காலேஜ் யூஜி முடிச்சிட்டேன், இப்போ பிஜி வந்து படிச்சுட்டு இருக்கேன். இந்த கேம் எப்படின்னா வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து கபடியில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய மோட்டிவேஷன் ஆகி பவர் லிஃப்டிங்னு சொல்லி வந்தேன். பவர் லிஃப்டிங்னு சொல்லி வரும்போது எங்கள் மாஸ்டர் தான் எல்லாமே, ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்டர் ட்ரைனிங் தான், மாஸ்டர் ட்ரைனிங். அது இல்லாமல் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணப்போனே எங்களுக்கு இன்னும் வந்து மோட்டிவேஷன் ஆகிட்டே இருந்தது. மோட்டிவேஷன் ஆக ஆக நாங்கள் வந்து எப்பயுமே வந்துட்டு நாமக்கல் டீம்னா ஒரு கெத்து இருக்கும். கெத்து இருக்கும்போதுனா எப்படி இருந்தாலும் நாங்கள் மெடல் பண்ணிடுவோம். அது இல்லாமல் வந்துட்டு நேஷனல்ஸ்க்கு வருஷம் எங்கள் மாஸ்டருக்கு நிறைய பேர் புகழ் இந்த மாதிரி நாங்கள் எடுத்து கொடுத்துட்டே இருக்கோம். கொடுக்க கொடுக்க அவங்களுக்கும் வந்து என்ன என்கரேஜ்மெண்ட்ஸ் தான் எங்களுக்கு நிறையா வந்துது. நாங்கள் ஒரு பொண்ணாக இருந்து செய்யும் போது எல்லாம் கேட்பாங்க, கேட்கும்போது நீ எப்படி இவ்வளோ தூக்குற பண்ணுற அப்படின்ட்டு. நாங்கள் சொல்லும் போது எப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் தான், என்னையே நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீ இவ்வளோ சின்னோன்று இருக்க, சின்னோன்று இருக்கும்போது நீ எவ்வளோ பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சூ ரொம்ப தூக்குவியான்னு கேட்டிருக்காங்க நடு கிரவுண்டில் நிற்க வச்சு. அதெல்லாம் நான் கண்டுக்காமல் என்னோடய எஃபோர்ட்டு, அது இல்லாமல் என்னோட டீம் வந்து எப்பயுமே நாமக்கல் டீம்னா ஒரு குவார்டினேஷனோட தான் இருக்கும். பொண்ணுங்கனாவே யாருக்கு யாரும் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். அது இல்லாமல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணிப்போம். ஹெல்ப் பண்ண எங்களுக்கு இன்னும் நிறைய மோட்டிவேட் ஆகிட்டே இருப்போம். எப்பயுமே டவுன் ஆகவே மாட்டோம். அது இல்லாமல் வந்துட்டு நிறையா இன்னும் நிறைய எங்களை வந்து வந்து எங்கள் முன்னாடியே வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது இன்னும் எங்களுக்கு இன்னும் நிறையா இருந்துச்சு. எல்லாமே வந்து வில்லேஜ் தான், மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், யாருமே இதில் வந்து ஹை கிளாஸ் ஃபேமிலி இல்லை. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு பொண்ணுங்க அப்படின்னு செட் ஆகிடும். கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம்னு உள்ள டீம் எல்லாம் இல்லை. ஒரு ஒரு கேட்டகரி எடுத்தோம்னா நாங்கள் அந்த அந்த கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக நிற்போம். மாஸ்டர் ஒரு மோட்டிவேஷன் கொஞ்சம் இவ்வளோதான் இருக்காது, அவர் நிற்க எங்களுக்குன்னா வந்து என்னென்னா இன்னும் எனர்ஜியாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் வருஷம் வந்து எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து ரெண்டு மூணு பேர் நேஷனல் போயிடுவோம். நேஷனல் போனால் இவங்க வந்து எந்த நேஷனல், பேர் ஹரணிப்ரியா, என் பேர் மோகனப்பிரியா, நானும் நேஷனல் மெடல். அது இல்லாமல் இவங்க ஹரணிப்ரியாங்கிறவங்க வந்து வருஷம் எப்படி இருந்தாலும் நேஷனல் கம்பல்சரி நேஷனல் அடிச்சிருவாங்க. அதுக்கு மேலே இவங்க டுவெல்த்து தான் பண்ணுறாங்க. இவங்க பேர் பிரவீன்யா, அவங்க வந்து இப்போ தான் வந்துட்டு நைன்த்து படிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து காவியான் இருக்காங்க, அவங்களும் காலேஜு, அவங்களும் மெடலு, யூனிவர்சிட்டி மெடலு. எல்லோரும் எப்படி இருந்தாலும் மெடல் பண்ணிகிட்டே இருப்போம். அது இல்லாமல் வந்துட்டு நிறைய சப்போர்ட்டு, பள்ளிப்பாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னாவே டீம்னா நல்ல சப்போர்ட்டு. அது இல்லாமல் பேரண்ட்ஸும் அதுக்கு தகுந்தப்பில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பொண்ணுங்களும் பண்ணுறாங்க, நிறைய என்ன சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு. எப்பயுமே எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்களுக்காக நைட்டு பகல் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கஷ்டத்தை நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன நிறைய வந்து பொண்ணுங்களாக பிறந்துட்டோம், நிறைய அச்சீவ் பண்ணோம். ஒரு கோல் எங்களுக்குள்ள ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம்.
செட் பண்ணியிருக்கோம், அந்த கோலை வந்து நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வந்து வருங்காலத்துக்கு வந்து நாங்கள் என்ன என்ன சொல்கிறோம்னா, எங்களை மாதிரியே இன்னும் நீங்கள் நிறைய பேர் வளர்ந்து வரணும், வீட்லேயே இருக்காமல் சும்மா மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாமல் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பாடி எக்ஸசைஸ் நிறைய இருக்குது இந்த கேம்ல, எல்லா கேமும் பண்ணுங்கள். பவர் லிஃப்டிங்னு பண்ணும்போது வந்து ஒரு எப்படின்னா ஒரு கட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போது பொதுவாக வலுதூக்கும் போட்டி அப்படின்னாலே ஒரு ஆண்களுக்கானது அப்படின்ற பார்வை இருக்கு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களை பெரும்பகுதி ஆண்கள் தான் இருக்காங்க, கொஞ்சோண்டு பெண்கள் இருக்காங்க. அப்போ இந்த ஒரு ஒரு எதிர்நீச்சல் உங்களுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உந்துதல் எதனால ஏற்படுச்சு? எதிர்நீச்சல் என்னன்னா வந்துட்டு ஆண்களுக்கு வந்து இழத்தவர்கள் பெண்கள் அல்ல, எப்பயுமே வந்து நாங்கள் கெத்தாக அடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கோம். அவங்க அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்கன்னா ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு தான் நாங்கள் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மோட்டிவேட் ஆகுது, யாருமே வந்து எங்களை டிஸ்கரேஜே பண்ண கிடையாது. இவ்வளோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான், இவ்வளோ தான் பாடி இருக்கீங்க இவ்வளோ பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு என்னன்னா வந்துட்டு வாவுங்கிற மூமெண்ட் தான் இருக்கு, இவ்வளோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆமாம், உங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இது, இதனோட அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்னன்னா, எல்லாருமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு தான் வந்து எய்ம் பண்ணியிருக்கிறது, ரயில்வே ஜாப்ஸ்க்கு தான். இவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. அடுத்த டார்கெட் என்னோடது அப்பாயின்மெண்ட் தான், ரயில்வே அப்பாயின்மெண்ட்டு. இவங்க டுவெல்த், இவங்களோட டார்கெட் என்னன்னா வந்துட்டு டுவெல்த்து முடிச்சு காலேஜ் போவங்காட்டி வந்து என்னன்னா ஒரு அச்சீவ்மெண்ட், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் லெவல் போவங்காட்டி நாங்கள் வந்து ரயில்வே அப்பாயின்மெண்ட் ஆகணும்னு இருக்காங்க. நான் வந்து 2 வருஷம் தான் ஆகுது, இவங்க வந்து ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கேம்மு. இவங்க வந்துட்டு இப்போ 1 இயராக பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க வந்துட்டு என்ன ஒரு 1 இயராக பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா நான் இவங்க இவங்க மோட்டிவேட் பண் இவங்க பண்ணுறதை பார்த்து தான் எங்களுக்கெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் ஆச்சு. ஒரு சின்ன பொண்ணே இவ்வளோ பண்ணும்போது ஏன் நம்ம எடுத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து நிறைய சாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஃபீல்டுலேருந்து சாதிக்கணும்னு ஒரு வெறி வந்திருக்கு. என்னோட மாஸ்டர் ப்ரொஃபைல் என்னன்னா, மாஸ்டர் வந்து அவர் வந்து பவர் லிஃப்டிங் ஃபீல்டு தான், அவர் பேர் வந்து ராஜா. அவர் வந்து பள்ளிப்பாளையத்தில் வந்துட்டு ஒரு பிளேயராக இருந்தார், அவரும் நேஷனல் பிளேயரு, அவரும் ஸ்ட்ராங் மேன்லாம் வாங்கியிருக்காரு. ஹெல்பிங்னஸ்னா அவர் ஹெல்பிங்னஸ்னா இவ்வளோ தான் இருக்காது, பொண்ணுங்கனா அவ்வளோ அவர் பொண்ணு மாதிரி எங்களை வச்சு பார்த்துப்பார். இவ்வளோ பேர் பள்ளிப்பாளையத்துலேருந்து இதில் பங்கெடுக்கிறீங்க. இப்போ வந்துட்டு பொண்ணுங்க வந்துட்டு எப்படின்னா, நான் எங்கள் ராஜா மாஸ்டர் ஜிம்னு சொல்லும்போது பொண்ணுங்க வந்துட்டு ஒரு 5 பேர் இருக்கோம், பாய்ஸ் வந்துட்டு ஒரு 3 மெம்பர்ஸ். அது இல்லாமல் வந்துட்டு சப் ஜூனியர் ஜூனியர் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் பொண்ணுங்க இப்போ டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் வந்துட்டு சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் நிறைய ஜிம்லேருந்து வந்திருக்காங்க. எங்கள் ஜிம்லேருந்து ஒரு 8 மெம்பர்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட், அதில் 5 பேர் மட்டும் பெண்கள். ஆமாம். உங்கள் பேர்? ஹரிணிப்ரியா. ஹரிணிப்ரியா, எந்த ஊர்? பள்ளிப்பாளைய மாவரங்கடிச்சி. கோச்சிங் வந்து அப்பா தான் கூட்டிகிட்டு போனாங்க. மாஸ்டராக ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு எல்லாம் மாஸ்டர் தான் நேஷனல் வரையில் செய்ய வச்சாரு. அவர் மூலிமா தான் எல்லா இடத்துக்கும் போய் செஞ்சிட்ருக்கேன். மாஸ்டர் தான் என்ன நேஷனல் எல்லாமே எப்பயுமே எடுத்து போடுவார். அவர் மூலிமா தான் எல்லாமே மேட்ச்சில் அட்டன் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். நேஷனல் வரையுமே அவர் தான் கூட்டி போவார். அவர் மூலிமா தான் செஞ்சு வந்தால் அவன் நல்லா பண்ணலாம்பா, இதில் ஒரு நல்ல லைஃப் இருக்குது, நல்ல அச்சீவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக சொல்லுவீங்க? அவங்க வந்து செய்யணும்னு நினச்சி முதல்ல ஒரு விஷயத்தை எடுக்கணும், அப்புறமேட்டு தான் அவங்க செய்ய ஆரம்பிக்கணும். Good day.
பண்ணுறேன்.